வணக்கம் மாணவர்களே, போன வகுப்பில் உரை நடையில் உள்ள குருவினா சிறுவினா சிந்தனை வினா வரைக்கும் பார்த்தோம். இன்றைய வகுப்பில் துணைப்பாடம் இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய விரிவானம், விரிவானம்னா துணைப்பாடம், அதில் கனவு பழித்தது அப்படின்றத பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழில் வந்து தமிழ்மொழி இயல் இசை நாடகம் அப்படின்ற மூணு உண்டு. அது மட்டும் இல்லை, அறிவியலும் தமிழில் உண்டு. தமிழுக்கு அறிவியல் அப்படிங்கிறது புதிதல்ல. அன்று முதல் இன்று வரைக்கும் அறிவியல் செய்திகளை இலக்கியங்கள் வாயிலாக வெளியிட்டிருக்காங்க நம்முடைய முன்னோர்கள். அதில் இலக்கியங்கள் அறிவியலை பற்றி கூறக்கூடிய செய்திகளை தான் இந்த துணைப்பாடத்தில் நாம் பார்க்க போகிறோம். இதில் இன்சுவை அப்படின்ற ஒரு பொண்ணு தன்னோட அத்தைக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அதாவது இவளுக்கு வந்து என்னது அப்படின்னா, வேலை கிடைச்சிருச்சு இளம் அறிவியல் ஆய்வாளர் பணிக்கு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தை, அதாவது சதீஷ்தவானில் வேலை கிடைச்சிருச்சு. அதை நினச்சி சந்தோஷத்தில் தன்னுடைய அத்தைக்கு அவள் 6வது வகுப்பு படிக்கும்போது அவங்க அத்தைக்கு ஒரு கடிதம் எழுதினான். அந்த கடிதத்தில் அவங்க அத்தை அவளை என்ன செய்கிறாங்க அப்படின்னா என்கரேஜ் பண்ணுறாங்க. தாய்மொழியில் படித்தாலும் என்ன செய்யலாம் அப்படின்னா சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுறாங்க. அதனால தான் நான் இந்த அளவுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதுறா. அந்த கடிதத்துக்கு அவங்க அத்தை பதில் கடிதம் எழுதுகிறாங்க. அதில் நான் என்ன எழுதுகிறாங்க அப்படின்னா, நான் இங்கே நல்லா இருக்கேன், உன்னோட கடிதமும் கிடைச்சிது, 6வது வகுப்புலேயே உன்னோட எதிர்காலத்தை நீ என்ன செஞ்சிட்ட, உருவாக்கி விட்டாய். அதனால் தமிழில் படித்தா சாதிக்க முடியாது அப்படிங்கிற தவறான எண்ணம் சாதனையாளர்கள் பலரும் தங்களுடைய தாய்மொழியில் படித்தவர்களே. அதனால் சாதனைக்கு மொழி அப்படிங்கிறது ஒரு தடையே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க அத்தை கடிதத்தில் எழுதுறாங்க. அது மட்டும் இல்லை, அதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இலக்கியங்களில் அதாவது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அப்படிங்கிற 5ம் கலந்தது தான் இந்த உலகம். இது வந்து அறிவியல் பூர்வமான உண்மை. ஆனால் தொல்காப்பியர் தம்முடைய தொல்காப்பியம் அப்படிங்கிற நூலில் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரைக்கும் வகைப்படுத்தியிருக்காரு. ஓரறிவுலேருந்து 6 அறிவு வரைக்கும் உள்ள மனுஷ 6 அறிவு மனிதன் அது வரைக்கும் ஒவ்வொன்றா வகைப்படுத்தி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் அந்த மேகம் குளிர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா மழையாகும். இதை முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், காரணார்ப்பதி, திருப்பாவை அப்படிங்கிற இலக்கியங்களில் குறிப்பிட்டிருக்காங்க. திரவப் பொருட்கள், அதாவது நீரால் ஆன பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அதனோட அளவை என்ன செய்ய முடியாது, சுருக்க முடியாது. அதை தான் ஔவையார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆள அமைக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது அப்படின்றது இயல்பு. இப்போ போர் நடக்கு அப்படின்னா அதில் நெஞ்சுக்கு நேராக காயம் ஏற்படும். அதை வீரர் ஒருவரின் காயத்தை அந்த காலத்தில் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஆப்ரே ஸ்டிச் பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டலில், அது மாதிரி அந்த காலத்தில் என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஊசியால் தைத்த செய்தியை பதிச்சு பத்து அப்படின்ற இலக்கியத்தின் மூலமாக நாம் அறிஞ்சிக்க முடியுது. அது மட்டும் இல்லை, சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை எதால் தைச்சாங்க அப்படின்னா நரம்பால் தைச்சாங்க அப்படின்னு சொல்லி நச்சினை அப்படின்ற இலக்கியத்தில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, முற்கால இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ள அறுவை மருத்துவத்துக்கான இன்றைய கூறுகளும் என்ன ஆகுது அப்படின்னா வியப்பளிக்கின்றன. இது மட்டும் சொன்னது இல்லாமல் தொலைவில் உள்ள பொருளை அதோட உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் அப்படின்ற கருத்தை கூறியவர் யார் அப்படின்னா அறிஞர் கலிலியோ. இந்த கருத்து எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழ் நூலில், தமிழ் இலக்கியத்தில் திருவள்ளுவ மாலை அப்படிங்கிற நூலில் கபிலர் தன்னுடைய பாடலில் எழுதினது இடம்பெற்றிருக்கு. அதை தான் என்ன சொல்லியிருக்காரு திருவள்ளுவ மாலையிலனா, திணையளவு போதா சிறு புண்ணீர் நீண்ட பனையளவு காட்டும். தற்காலத்தில் அறிவியல் துறையில் மட்டுமின்றி அனைத்து துறைகளிலும் தமிழர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா உயர்ந்த இடத்துல இருக்காங்க. அதை தான் கோலோச்சின்னு சொல்லுவாங்க தமிழில், கோலோச்சி வருகிறார்கள். சாதனையாளர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளை அறிந்து கொள். நம்மளுடைய ஊர் அது எதுக்கு நமக்கு எது அதுக்கு அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு துணையாக இருக்குது அப்படின்னா நூலகம். நூலகம் உனக்கு மிகவும் உதவியாக இருக்கும். நூல் வாசிப்பு உன்னுடைய சிந்தனைக்கு வளம் சேர்க்கும். அறிவியல் மனப்பான்மை என்ன செய்யும், பெருகும். அதனால் தமிழாலும் தமிழராலும் எந்த துறையிலையும் சாதிக்க முடியும். தொடர்ந்து நீ முயற்சி செய், நீ வெல்வாய் அப்படின்னு அவங்க அத்தை அவளுக்கு கடிதம் எழுதாங்க. இந்த கடிதத்தை அவள் படிச்சுட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சமுதாயத்துக்கு நான் என்ன செய்வேன், நன்மைகளை செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் அப்படின்னு சொல்லி புக்கில் பேஜ் நம்பர் 17 கொடுத்துருக்குறாங்க. மேனாள் குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னா அ.பா.ஜே. அப்துல் கலாம். அடுத்து அப்துல்கலாம். அடுத்து இஸ்ரோ அறிவியல் அறிஞர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை. இஸ்ரோவின் தலைவர் டாக்டர் கை சிவன். இது வந்து கட்டுரை நோட்டில் எழுதணும். நான் இந்த இதை நாளைக்கு அடுத்த வகுப்பில் கொடுக்குறேன். நன்றி.